ஹலோ மக்களே, இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் இருக்க பொட்டானிக்கல் கார்டன் தான் வந்திருக்கோம். செம ஃபேமஸான இது பிளேஸு. ஆக்சுவலாக இதுவும் சம்மர் வெக்கேஷனில் வந்தீங்கன்னா செமையாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இங்கே கார்டன் ஃபுல்லாக. இப்போ கிளாஸ் ஹவுஸ்குள்ளே போகிறோம். இங்கே நிறையா பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸு, செடிஸு, இந்த மாதிரி வந்து நிறையா வெரைட்டிஸ் இங்கே உள்ளே இருந்துச்சு. பார்க்க செமையாக இருந்தது. ஆக்சுவலாக பொட்டானிக்கல் கார்டன் ஏன் லாஸ்ட்டாக நாங்கள் சூஸ் பண்ணோன்னா, இங்கே பார்க்க வேண்டிய பிளேஸஸ் நிறையா இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் டைம் வந்து இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். எப்பவுமே சூஸ் பண்ணும்போது நீங்கள் லாஸ்ட்டில் ஒரு 3:00 மேலே இங்கே வர மாதிரி பிளான் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுற பிளேஸாகவும் உங்களுக்கு அமையும் நான் நினைக்கிறேன். எங்களுக்கு அதான் ஆக்சுவலாக கரெக்டாக இருந்தது. லாஸ்ட்டாக விசிட் பண்ணக்காட்டி பிளேஸ் செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கேக்டஸ் கார்டன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. எல்லா கேக்டஸோட வெரைட்டிஸ் வந்து இங்கே இருந்தது. நீட்டாக இருந்தது. ஊட்டியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அவங்க வந்து பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம இந்தியா மேப் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. கார்டன் ஆக்சுவலாக அந்த அன்றைக்கி ஃபுல்லாக வெயிலே இல்லாமல் பொட்டானிக் கார்டனில் வந்து ரிலாக்ஸேஷன் உட்காரும் போது தான் நாங்கள் வெயிலுங்கிற ஒரு விஷயமே பார்த்தோம். பொட்டானிக்கல் கார்டன் வந்து 1848 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான்ச்சு. 1-day ட்ரிப் ஊட்டி பிளாக் ஃபுல்லாக முடிஞ்சது இதோட. டாட்டா பை பை. நெக்ஸ்ட் பிளாக் எங்கேயாவது போனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் மை மக்களே, மை சப்ஸ்கிரைபர். தேங்க்யூ லாட்ஸ். டாட்டா, லவ் யூ ஆல்.